ஹாய், இப்போ ஒரு சாங் ஒன்று கிரியேட் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நிறைய ட்ராக்ஸ் இருக்கும். எல்லா ட்ராக்ஸையும் சேர்த்து ஒரே ட்ராக்காக நம்ம அவுட் எடுக்கிறது எப்படி அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போது நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக் ப்ரோவில் ரெண்டு ட்ராக் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, மேலே இருக்கிறது கரோக்கி, கீழே இருக்கிறது நான் ப்ளே பண்ணது. ஸோ இப்போ நம்ம இதை அவுட் எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஜிக் ப்ரோ பக்கத்துலேயே ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே நேராக பவுன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த பவுன்ஸ் வந்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால் ஒரு திங் என்ன அப்படின்னா, எதுலேருந்து எது வரைக்கும் நமக்கு வந்து ஆடியோ வந்து அவுட் எடுக்கணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ல இருந்து நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த பார் வரைக்கும், அதாவது 105 வரைக்கும் நம்ம வந்து அவுட் எடுக்கணும் அப்படின்றதுனால நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் 5 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ சாங் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மேலே வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக தான் நம்ம இந்த ஃபைலுக்குள்ளே போகணும். போயிட்டு கீழே பவுன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பவுன்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா கீழே வந்து ப்ராஜெக்ட் செலெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல MP3 அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஓகே கொடுத்துட்டோம். ஸோ கைடுசா என்ன நேம் வந்து சேவ் எஸ் அப்படின்ற அந்த நேம் வந்து கொடுத்துடணும். ஸோ கொடுத்துட்டு டெஸ்க்டாப் எந்த இடத்துல பார்த்துட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் பவுன்ஸ் அப்படின்ற கொடுத்துட்டோம் அப்படின்னா அவுட் வந்து வந்துடும். அவ்வளோதான். நம்ம எடுத்த இந்த அவுட்டோடைய வீடியோ நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் வீடியோ. ஸோ அதை நீங்கள் மறக்காம போய் பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இதே மாதிரி டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.